செலகுட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான வணக்கம். 10, 11, 12 வகுப்பு ப்ரைவேட் கேண்டிடேட் அண்ட் அரியர் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் தேர்வுக்கு தயாராக வரும் நிலையில் நிறைய விதமான மாணவர்கள் ஒரு சில கமெண்டை வந்து பண்ணுறீங்க. எங்களுக்கு டேட் ஏதாவது தள்ளி வச்சிட்டாங்களா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் தள்ளி வச்சிட்டாங்களான்னு, எங்களுக்கான டேட் எப்போ அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்க. சில குட்டீஸ் எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள், உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இப்போ படிச்சிட்ருக்காங்களப்பா, அவங்க கூட உட்காந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது பொது தேர்வு எப்பொழுது டேட் சொல்லியிருக்காங்களோ, டைம் டேபிள் எப்போ விட்டுருக்காங்களோ, அந்த டைமில் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷனும் இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜரும் அதே தான். அதுலேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. ப்ரோ அதை மாற்றிட்டாங்களா, இதை மாற்றிட்டாங்களா, இப்போ வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் ஒத்தி வச்ச மாதிரி அதையும் ஒத்தி வைக்க போகிறாங்களா அப்படி இப்படின்னு வந்து ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. இல்லை வேறு எங்கேயாச்சும் பார்த்துட்டு வந்து இதுமாரி வந்து கமெண்ட் பண்ணுறீங்களான்றது தெரியல. ஆனால் அதுமாதிரி எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை, நடக்கும் நடக்காது. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கான டேட்டு, நீங்கள் அதுக்கு வந்து தயாராகணும். அது மட்டும்தான் வந்து உங்களுக்கான முக்கியத்துவம். ஓகேங்களா? ஏன்னா வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜரும் வந்து நம்மளுடைய தேர்வுத்துறை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. ஆண்டு வந்து இன்னொரு பக்கம் அப்ளை டேட் எப்போ விடுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அப்ளை டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய விளைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து இன்னும் வந்து தேர்வுத்துறை இயக்கம் டிலே பண்ணிட்டுருக்கான காரணம் ஒரு சிலது இருக்கும். அதை வந்து காரணத்தோடு வந்து வெளியிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? செல்ல குட்டீஸுக்கு நான் மேலும் மேலும் சொல்கிறது இது தான். என்னதான் வந்து அப்ளை டேட் டிலே ஆனாலும் கூட நீங்கள் படிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே கூட சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கே அப்ளை டேட்டு லேட்டாக தான் கொஞ்சம் விட்டாங்க. அதேமாரி நீங்கள் வந்து அப்ளை டேட்டு வந்து விடுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க. விட்டால் எப்போ விட்டால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து நம்ம படிச்சுட்டே இருப்போம். அப்போ விட்டாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் ப்ரோ நான் ஃபெயில் ஆகிட்ருக்கேன் ப்ரோ, பாஸ் ஆகணும் ப்ரோ அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ கரெக்டு தான். ஓகேங்களா? உங்களுக்கு நான் மேலே மேலும் சொல்கிறது ஒன்று தான், தோல்விகளை ஒப்புக்கொள்ள தயங்காதே, தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்று சொல்வாங்க. அதே தான் உங்களுக்கு சொல்கிறது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் என்ன தான் ஃபெயில் ஆகிட்டு இருந்தாலும் சரி, அதிலேருந்து உங்களுக்கு நிறைய விதமான அனுபவங்கள் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் வந்து திருப்பியும் அந்த தப்பை பண்ண மாட்டீங்க. அதில் கற்ற அனுபவங்களை இதில் வந்து யூஸ் பண்ணி அடுத்த எக்ஸாமில் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணணும். செல்ல குட்டிஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணி படிங்க. நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மார்க் எடுக்கலாம். நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். நமக்கான இடத்த யாருமே நிரப்ப மாட்டாங்க, நம்ம மட்டும் தான் நிரப்பணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்த ப்ரைவேட் கேண்டிடேட்டாக எழுதுறீங்களே அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ அதாவது நீங்கள் படிக்கிற சொல்கிறது கரெக்ட் தான், நாங்கள் எப்படி படிக்கிறது, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து உங்களுடைய எதனா ஒரு சென்டரில் சேர்ந்துருங்க. அதாவது சென்டர்னால் இங்கே கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைவேட்டாக எடுக்கிறாங்க பார்த்திங்களா. இப்போ ஸ்கூல்ஸ் போகிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக எழுதுறீங்க, அதனால் ப்ரைவேட்டாக ஏதாவது ஒரு சென்டரில் சேர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அங்கேயும் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ஸு கொடுப்பாங்க. அங்கேயும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயும் படிப்பாங்க. அங்கே நீங்கள் வந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய கொஷின்ஸு நிறைய விதமான தகவலை கற்றுக்கலாம். நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் படிக்கலாம் தனிமையாக, படிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அங்கே பசங்க கூட சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கும் அவங்களுக்கும் தெரியும் நிறைய பாயிண்ட்ஸும், உங்களுக்கும் தெரியும். ரெண்டு ஷேர் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் வந்து இது மாதிரி சென்டர்ஸு அகாடமி போய் சேர்ந்து படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம், இல்லை வீட்டிலேருந்து ப்ரைவேட்டாக படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். உங்களுடைய விருப்பம். எப்படியா இருந்தாலும் சரி முயற்சி பண்ணுங்க, கடினமான முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து வெற்றியை எல்லாருமே அடைவீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே செல்ல குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டேட் வந்து விடுவாங்க, அதாவது அப்ளை பண்ணுற டேட் விடுவாங்க. அதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோ இந்த ஒரு அப்டேட்டில் எடி டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாகுதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கு நாளில் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் டெலாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே செல்லக்குட்டீஸ், பபாய், டே.